வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் உலகளவில் பிரபலம் அடைந்து வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் நாளை ஒளிபரப்பு. அனைத்து வெளிநாடுகளுக்கும் சர்வதேச விமான சேவை இன்று இரவு முதல் கட்டுப்பாடுகள் நீக்கம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தளர்வு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடல். மும்பையில் ஐபிஎல் 15வது சீசன் போட்டிகள் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் உலகளவில் பிரபலமடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் பாரம்பரிய மருந்துகளை மேம்படுத்தி ஊக்குவிக்கும் வகையில் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையத்தை அமைப்பதற்கு உலக சுகாதார நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய ஆயுஷ் துறைக்கும் உலக சுகாதார நிறுவனத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ளது. குஜராத் ஆயுர்வேத பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தில் இதற்கான நிகழ்ச்சியில் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகி ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலக மையமாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பூமியை ஆரோக்கியமானதாக மாற்றுவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க பங்களிக்கும் என்றும் அதற்கு பாரம்பரிய மருத்துவ முறைகள் பெரிதும் உதவும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் உலகளவில் இந்தியாவின் பாரம்பரிய மருந்துகளும் மருத்துவ முறைகளும் புகழ்பெற்று விளங்குவதாக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து மிக நீண்ட பாரம்பரியத்தை விரிவுபடுத்த இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டர் பதிவில், உடல் ஆரோக்கியத்திற்கும் சுகாதாரமான வாழ்க்கைக்கும் யோகாசனம் மிக சிறந்த பயிற்சி என்று குறிப்பிட்டுள்ளார். கத்தார் நாட்டில் இந்திய சமூகத்தினர் நடத்திய யோகாசன நிகழ்வு உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது குறித்து பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். உலகை ஒன்றிணைப்பதில் யோகாவுக்கு மிக முக்கிய பங்குண்டு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்காள விரிகுடா பல்துறையில் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு நாடுகள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 30வது தேதி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றியுள்ளார். இந்த ஆண்டு இலங்கை இக்கூட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக நடத்துகிறது. இதில் இந்த கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடுகளின் தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகின்றனர். வரும் 28வது தேதி மூத்த அதிகாரிகளின் கூட்டமும், 29வது தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டமும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 30வது தேதி வங்காள விரிகுடா நாடுகளின் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு நாடுகளான இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை, மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடியின் 87வது நிகழ்ச்சியாகும். பிரதமரின் இந்தி மொழி உரையை தொடர்ந்து மாநில மொழிகளிலான மொழியாக்கமும் இடம்பெறும். மேலும் 8 மணிக்கு தமிழ் மொழியில் பொதிகை தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும். இதனிடையே கடந்த மாதம் நடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்தும் பிரசுரத்தை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டுள்ளார். இதில் சுவாரஸ்யமான அம்சங்களை சுருக்கமாக வெளிப்படுத்தும் செய்திகள் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 2 நாள் பயணமாக இன்று உத்தரகாண்ட் செல்கிறார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நடைபெறும் திவ்ய பிரேம சேவா இயக்கத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் நாளை பங்கேற்கும் குடியரசுத் தலைவர் நிறைவுரையாற்றுகிறார்.
இதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு செல்லவிருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் முன்னோடி திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் சிந்தான் ஷிவ்வீர் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. இத்திட்டத்தில் மருத்துவமனைகளை இணைத்தல், பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 கட்டங்களாக இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. நாளை நடைபெறும் முதற்கட்ட நிகழ்ச்சியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், செயலாளர் ராஜேஷ் பூஷன், சுகாதாரத்துறைக்கான நித்தி ஆயோக் உறுப்பினர் வி கே பால், தேசிய சுகாதார ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆர் எஸ் சர்மா உள்ளிட்ட துறைசார் மூத்த அதிகாரிகள் இத்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து நாளை ஆலோசிக்க உள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 50 கோடி பேர் பயனடையும் வகையில் 10 கோடியே 74 லட்சம் குடும்பங்களுக்கு முதன்மை மற்றும் பராமரிப்பு மருத்துவ காப்பீடு இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளது. முற்றிலும் காகிதமற்ற டிஜிட்டல் முறையிலான மேலாண்மை இத்திட்டத்தில் கையாளப்பட உள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் 3 நாள் பயணமாக இன்று துபாய் செல்கிறார். திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி துறையின் பிரபலங்களுடன் அது தொடர்பான வட்டமேஜை மாநாட்டில் அமைச்சர் பங்கேற்கிறார். மேலும் துபாய் சர்வதேச தொழில் கண்காட்சியின் இந்திய அரங்கிற்கும் சென்று அமைச்சர் அனுராக் தாக்கூர் பார்வையிடுகிறார். இந்த கண்காட்சியில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் பங்கேற்கும் அவர் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினருடனும் ஆலோசனை நடத்த உள்ளார். துபாய் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி ஆணையத்தின் நிர்வாக வாரிய உறுப்பினரையும் அமைச்சர் அனுராக் தாக்கூர் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 4 நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவுகள் மற்றும் இலங்கைக்கு இன்று செல்ல உள்ளார். இன்று மாலத்தீவு செல்லும் அவர் அங்குள்ள அட்டு நகருக்கு செல்வதுடன் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது ஷோலே மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் சாஹிப் ஆகியோரை சந்தித்து உரையாட உள்ளார். இந்த சந்திப்பின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என வெளியுறவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி இலங்கை செல்லும் அவர் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமது இலங்கை பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களை ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பங்களாதேஷ் சுதந்திர தினத்தை ஒட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏ கே அப்துல் மோமினுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் பங்களாதேஷ் மக்களுக்கும் அந்நாட்டு அரசுக்கும் தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நட்புறவு மேலும் வலுப்பட தொடர்ந்து பணியாற்ற அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து கட்டுப்பாடுகளின்றி அனைத்து வெளிநாடுகளுக்கும் சர்வதேச விமான சேவை இன்றிரவு முதல் மீண்டும் தொடங்குகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கொரோனா பாதிப்பு வேகம் எடுத்த நிலையில் சர்வதேச நாடுகளுக்கு வழக்கமான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது தொற்று பாதிப்பு குறைந்துள்ளதால் இன்றிரவு முதல் அனைத்து நாடுகளுக்கும் முன்பிருந்ததைப் போல வழக்கமான சேவைகளை தொடங்குவது என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்தது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் கொரோனா வழிமுறைகள் நீக்கப்பட்டு சர்வதேச விமான சேவைகள் தொடங்கப்படுகின்றன. அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகளும் முழுவதுமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் விமான நிலையங்களிலும் விமானங்களிலும் முகக்கவசம் அணிவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து செல்லும் மற்றும் இந்தியாவிற்கு வரும் சர்வதேச வர்த்தக விமான சேவைகள் நள்ளிரவு முதல் முழுமையாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள்.
செய்திகள் தொடர்கின்றன. துபாயில் நடைபெறும் உலகளவிலான எக்ஸ்போ கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக அரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரங்கில் தொழில்துறை, மருத்துவம், சுற்றுலா, கலாச்சாரம், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் போன்ற முக்கிய துறைகளில் உள்ள சிறப்பு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. துபாயில் உள்ள உலகிலேயே அதிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலீஃபா கோபுரத்தின் மீது தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, செம்மொழி குறித்த காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் தமிழகத்தின் சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகள் குறித்த சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பையும் அவர் பார்வையிட்டார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 3200 ஆண்டுகள் தொன்மையுடைய நமது வரலாற்றின் பெருமை வாய்ந்த கீழடி மற்றும் பொருணை ஆற்றங்கரை நாகரீகங்களின் சிறப்பை விளக்கும் காணொலி உலகின் உயரமான புர்ஜ் கலீஃபா கட்டிடத்தில் ஒலிபரப்பப்பட்டதை உலக மக்கள் வியந்து பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்து எழுதுவோம் என்றும் முதலமைச்சர் தமது டுவிட்டரில் கூறியுள்ளார். தங்கள் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி பொதுமக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், உள்ளாட்சி உறுப்பினர்கள் அவரவர் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், திட்டங்களை கேட்டு பெற்று செயல்படுத்த வேண்டும் என்றார். இது பொதுமக்களிடம் நல்மதிப்பை பெற உதவும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில துணைத் தலைவர் துரைசாமி, மாநில மகளிர் அணி தலைவர் மீனாட்சி நித்யசுந்தர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோவை, விழுப்புரம், வேலூர், அரியலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் முதல் தவணை தடுப்பூசி 100% போடப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை ஆலந்தூர் மண்டலத்தில் நடைபெற்ற 26வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 18 வயதை கடந்தவர்கள் 92% தடுப்பூசியும் 2வது தவணை 75% தடுப்பூசியும் போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சென்னை நகரை பொறுத்தவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியோரின் எண்ணிக்கை 99%, 2வது தடுப்பூசி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 81% உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2ஆம் தவணை தடுப்பூசி போடாதவர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் துறை அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு முழுமையாக தடுப்பூசி போட அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 26வது மெகா தடுப்பூசி முகாம் இன்று தமிழ்நாடு முழுவதிலும் சற்றப்ப 50,000 இடங்களில் இந்த முகாம்கள் தொடங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே 25 வாரம் ஒவ்வொரு வாரமும் ஏறத்தாழ 50,000 முகாம்கள் என்கின்ற வகையில் தடுப்பூசி முகாம்கள், மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தொடர்ச்சியாக வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுவது என்பது தமிழகத்தில் மட்டும்தான். இந்த முகாமில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். புது
புதுக்கோட்டை ராணி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறன் கொண்ட 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாமை மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருவதாக கூறினார். பார்வை குறைபாடு, மன வளர்ச்சி குன்றியோர் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு இந்த முகாமில் மருத்துவ மதிப்பீடு நடைபெறுவதாக தெரிவித்த அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். வேலூரில் அதிகாலையில் மின்சக்தியில் இயங்கும் இருசக்கர வாகனம் வெடித்து தீப்பற்றியது. இதில் தந்தை மற்றும் மகள் உயிரிழந்தனர். இரு தினங்களுக்கு முன் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்திற்கு சார்ஜ் செய்ய முயன்ற போது அதன் மின்கலம் வெடித்து சிதறியது. இதில் அருகில் இருந்த வாகனங்களும் தீப்பற்றியது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த துரைவர்மா, அவரது மகள் மோகனப்ரீத்தி ஆகியோர் தீயில் கருகி உயிரிழந்தனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் மார்ச் கடைசி சனிக்கிழமை இரவு 1 மணி நேரம் பூமி நேரமாக கடைபிடித்து வருகிறார்கள். இரவு 8:30 முதல் 9:30 வரை மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தி மற்றும் எண்ணெயில் எரியும் விளக்குகளை பயன்படுத்துவார்கள். 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் விளக்குகளை அணைத்து கரியமில வாயு சூழ்வதை தடுத்து வருகின்றனர். இன்று கடைபிடிக்கப்படும் இந்த ஆண்டுக்கான கருத்துரு, எதிர்காலத்தை வடிவமையுங்கள் என்பதாகும். திருவாரூர் மாவட்டத்தில் காய்கறி விலைகள் குறைந்துள்ளதால் குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழைக்காலத்தில் காய்கறிகளின் விலை உயரும், ஆனால் வெயில் காலத்தில் அவற்றின் விலை குறைந்துவிடும். அதிக வரத்து காரணமாகவும் அழுகும் தன்மை காரணமாகவும் காய்கறிகளின் விலை குறையும். இப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த போதும் கடும் வெயில் காரணமாக காய்கறிகளின் விலை மிகவும் குறைந்து விற்கப்படுகிறது. இந்நிலை வெயில் காலம் முழுவதும் தொடரும் என்று காய்கறி விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். இளைஞர்கள் தொழில் தொடங்க முன்வரும்போது அவர்களுக்கு பணம் ஒரு தடை கல்லாக உள்ளது. பணம் இருந்தால்தான் தொழில் தொடங்க முடியும் என்ற நிலையை மாற்றி மத்திய அரசு அவர்களுக்கு நிதியுதவி அளித்து வருகிறது. இதுகுறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் மோகனின் சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு அளித்து வரும் ஊக்கத்தால் இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றனர். வேலையில்லா இளைஞர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் சில தொழில் முனைவர்களை உருவாக்கவும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருகிறது. இந்த அடிப்படையில் ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு கடன் கொடுத்து வருகிறது. இதனால் ஏராளமானோர் ஈர்க்கப்பட்டு புதிய தொழிலதிபர்களாக மாறி பலருக்கும் வேலைவாய்ப்பை அளித்து வருகின்றனர். மத்திய அரசு அளித்து வரும் ஊக்கத்தால் இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றனர். இதன் அடிப்படையில் வேலூர் அரசு தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ட்ரோன் உருவாக்கி அதன் மூலம் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூனை இணைத்து பறக்கும் ஆம்புலன்ஸ் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பறக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் பாதிக்கப்பட்டவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து சென்று உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்றும் மாணவர்கள் கூறுகின்றனர். இதற்கு தேவையான நிதியை ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் பெற விண்ணப்பிக்க உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ட்ரோன் வந்து இப்போ கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் தருதுன்னா, நாங்கள் அத்தனை கிலோ இப்போ 100 கிலோமீட்டர் தருதுன்னா, அந்த 100 கிலோமீட்டரில் நாங்கள் வந்து 50 வந்து உங்களுக்கு ஹீலியம் பிரித்து தரோம், 50 வந்து ட்ரோனு தரோம். ஸோ என்னென்னா, ஃபுல் த்ராட்டலில் ட்ரோன் லிஃப்ட் ஆகுது அப்படின்னா எங்களுக்கு இப்போ பாதி த்ராட்டிலே வந்து ட்ரோன் லிஃப்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ரிமோட் ஏரியாஸ்க்கு வந்து ஆம்புலன்ஸே போக முடியாத இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஒரு ஃப்ளை பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இது எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். இல்லை ஒரு ஹில்லி ஏரியாஸில் எங்கேயாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அங்கேயும் இது கொஞ்சம் ஃபாஸ்டர் ட்ராவலுக்காக நாங்கள் வந்து இதில் விங்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் நாங்கள். தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கல்லூரி முதல்வர் அருளரசு கூறினார். ஜன நெருக்கடி இருக்கின்ற காலத்தில் இந்த டிராபிக்கில் ஆம்புலன்ஸ்னா இது நிச்சயமாக மக்களுக்கு பயன்படும், இந்தியாவிற்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மூலதன நிதி அளிப்பதால் மாணவர்கள் அதிக அளவில் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு வருவதாக பேராசிரியர் பிரவீன் ராஜ் தெரிவித்தார். ஏதாவது ஒரு நோயாளிகளை மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்து செல்வதற்கு பயன்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் ஷிப் மூலம் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு சென்று நோயாளிகளை எடுத்து அந்த பகுதிக்கு மீட்டு வந்து விரைவாக சிகிச்சை பெற்று
பலன் அளித்து உயிர் காப்போம் திட்டத்தை மேலும் மேலும் செம்மையா ஆக்குவார். கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.75% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 1660 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 2499 பேர் குணமடைந்த நிலையில் ஒரே நாளில் உயிரிழப்பு 4100 பதிவாகியுள்ளது. எனினும் இதில் மகாராஷ்டிர மாநிலத்தில் 4100 பேரும் கேரளாவில் 79 பேரும் முந்தைய உயிரிழப்பு எண்ணிக்கையில் சேர்க்கப்படாமல் தற்போது சேர்க்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 16741 குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 66 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு ஏதும் இல்லை. தற்போது 446 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 11 பேரும், கோயம்புத்தூரில் 3 பேரும், செங்கல்பட்டில் 5 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 48,15,117 உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 61,43,137 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 41,42,36,13 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 182,87,00,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 182,87,68,476 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 29,07,479 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதல் தவணையாக 91,23,41,598 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது தவணையாக 78,97,4,780 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15-18 வயது வரையிலானவர்களுக்கு முதல் தவணையாக 5,67,9,375 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 3,69,003,555 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 12-14 வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 1,07,3,941 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் இதுவரை 2,24,05,227 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 10,22,74,933 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 16,28,903 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஜார்ஜியாவிலிருந்து உக்ரைனுக்கு ராணுவ படைகளை ரஷ்யா அனுப்பி வருவதாக அமெரிக்க ராணுவ தலையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரி இதை தெரிவித்தார். ஜார்ஜியாவிலிருந்து ஏராளமான படையினர் உக்ரைனின் டோன்பாஸ் என்ற இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்தது என்று கூறினார். அதிக எண்ணிக்கையிலான ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டதை அமெரிக்கா கண்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். என்றாலும் எவ்வளவு பேர் ஜார்ஜியாவிலிருந்து அனுப்பப்பட்டனர் என்ற விவரம் தெரியவில்லை என அவர் கூறினார். ஜார்ஜியாவில் ரஷ்ய படையினர் யாரும் இல்லாத சூழலில் எந்த அடிப்படையில் ஜார்ஜியாவிலிருந்து ராணுவத்தினர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டனர் என்ற விவரம் தெரியவில்லை எனவும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்ய படைகளின் தாக்குதல் தொடங்கி ஒரு மாதம் முடிந்துள்ள நிலையில் பெல்ஜியம் தலைநகர் பிரசில் நகரில் ரஷ்யாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் ஈடுபட்டனர். உக்ரைனில் தாக்குதல் தொடங்கியதை அடுத்து அங்கிருந்து ஏராளமானோர் அகதிகளாக பெல்ஜியம் திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் பிரசல்ஸ் நகரில் திரண்ட ஏராளமானோர் ரஷ்யாவுக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
நேட்டோ நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உதவி அளிப்பதாக ஏற்கனவே தெரிவித்த நிலையில் அதனை செயல்படுத்த வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். அணு ஆயுதங்களை தாங்கி சென்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை வடகொரியா நிகழ்த்தியுள்ளது. இதனை அந்நாட்டு செய்தி தொடர்பு நிறுவனம் ஒன்று உறுதி செய்துள்ளது. அவாசாங் 17 என்ற பெயரிடப்பட்டுள்ள ஏவுகணை சுமார் 6,248 கிலோமீட்டர் உயரம் மற்றும் 1,090 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை சோதனையை நடத்தி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஜே ஆஸ்டின் தொலைபேசி மூலம் தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இந்த ஏவுகணை தயாரிக்க உதவிய ரஷ்யாவின் நிறுவனங்கள் மற்றும் வடகொரியா மீது உரிய பொருளாதார தடைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் 15வது சீசன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. மும்பையில் நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுகின்றன. பிசிசிஐ சார்பில் ஆண்டுதோறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு கூடுதலாக குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய இரண்டு அணிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் சென்னை அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து MS தோனி விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக களமிறங்குகிறார். கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இப்போட்டிகள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு இரண்டாம் பகுதி ஆட்டம் இந்தியாவில் நடைபெற்றது. தற்பொழுது கொரோனா பாதிப்பு குறைந்திருப்பதால் இந்த ஆண்டு அனைத்து போட்டிகளும் இந்தியாவிலேயே நடைபெறுகின்றன. கூடுதலாக இரண்டு அணிகள் இணைந்திருப்பதால் லீக் ஆட்டங்கள் 74 அதிகரித்துள்ளது. அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு இந்த போட்டிகள் நடைபெறும். ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன் பட்டத்தை இந்திய மகளிர் அணி வென்றுள்ளது. நேற்று நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் இந்தியா 0-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தாலும் மொத்த கோல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. பங்களாதேஷ் அணி 3 மட்டுமே எடுத்திருந்த நிலையில் இந்திய அணி 11 போட்டிருந்ததால் இந்திய அணிக்கு சாம்பியன் பட்டம் கிடைத்தது. இந்த தொடரில் அதிக கோல்கள் அடித்த வீராங்கனையாக லிண்டா கோம் தேர்வு செய்யப்பட்டார். இவர் இந்த தொடரில் 5 அடித்திருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் உலகளவில் பிரபலம் அடைந்து வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் நாளை ஒளிபரப்பு. அனைத்து வெளிநாடுகளுக்கும் சர்வதேச விமான சேவை இன்று இரவு முதல் கட்டுப்பாடுகள் நீக்கம். 2 பிறகு தளர்வு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான 2 பயிற்சி முகாம். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடல். மும்பையில் ஐபிஎல் 15வது சீசன் போட்டிகள் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.